அனைவருக்கும் வணக்கம். இலங்கையுடைய அதிபரான ராஜபக்சே குடும்பத்தின் மீது ஒரு மிகப்பெரிய ஊழல் குற்றச்சாட்டு வெளியாகி இருக்குது. இது ஆதாரத்தோட வெளியாகி இருக்கிறதா இப்பொழுது ஒரு பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி இருக்குது. அதுவும் ராஜபக்சே குடும்பத்தை சேர்ந்தவர்கள் நேரடியாக ஊழல் செய்ததற்கான ஆதாரங்கள் இப்பொழுது வெளியாகி இருக்குது. நண்பர்களே, ராஜபக்சே குடும்பத்துல யார் மீதான ஊழல் குற்றச்சாட்டு இப்படி வெளிவந்திருக்குது? அவங்க அளவுக்கு அதிகமாக சொத்து சேர்த்திருக்கிறாங்க, வெளிநாடுகள்ல சொத்துக்களை கொண்டு போய் முடக்கி இருக்கிறாங்க அப்படின்லாம் இப்பொழுது குற்றச்சாட்டுகள் எழுந்திருக்குது. அதற்கான ஆதாரத்தை விசாரிக்கும் இலங்கை அரசு உத்தரவிட்டிருக்குது. யார் மீது இந்த குற்றச்சாட்டு எழுந்திருக்குது, என்ன மாதிரியான குற்றச்சாட்டு இது, இதற்கு அந்த நாட்டு அதிபர் கோத்தபய ராஜபக்சே விசாரணை செய்வதற்கான உத்தரவிட்டிருக்கிறாரே, அது வந்து என்ன மாதிரியா நடக்க போகுது, நியாயமான விசாரணையாக இருக்குமா, இதை பற்றியெல்லாம் தான் இன்னைக்கு பேச போறோம் நண்பர்களே, வாங்க. கடந்த சில நாட்களாகவே உலகம் முழுவதிலுமே பல நாடுகளையும் 114க்கும் மேற்பட்ட நாடுகளில் ஒரு பெரும் பரபரப்பு ஒன்று ஏற்பட்டிருக்குது. அது என்ன அப்படின்னா, உலகின் பல நாட்டைச் சேர்ந்த தலைவர்கள், தொழிலதிபர்கள், பெரும் பணக்காரர்கள் போன்றவர்கள் வெளிநாடுகளில் டாக்ஸ் ஹேவன், சேஃப் ஹேவன்ஸ் சொல்றாங்களே, அந்த மாதிரியான நாடுகள்ல பெரும் அளவில் பணத்தை கொள்ளையடித்து கொண்டு போய் முதலீடு செய்திருக்கிறாங்க அப்படின்னும், பல நாடுகள்லயும் அவங்க வாங்கி இருக்கிற சொத்துக்களுடைய கணக்குகளும் சொத்துக்களுடைய விவரங்களும் அவங்க பினாமி டிரான்சாக்ஷன் செஞ்சிருந்தாங்கன்னா அதற்கான ஆதாரமும் கூட வெளியாகி வருது. பாண்டோரா பேப்பர்ஸ் அப்படின்னு அழைக்கப்படுகிற இந்த இன்வெஸ்டிகேஷனுடைய ஆதாரங்கள் தான் இப்பொழுது உலகின் பல நாடுகள்லையும் பூகம்பத்தை எழுப்பி வருது அப்படின்னே சொல்லணும். உலகத்தில் இருக்கிற அரச தலைவர்கள் உள்ளிட்ட பலருடைய ரகசிய சொத்துக்களை வெளிப்படுத்திய பாண்டோரா பேப்பர்ஸ் அப்படிங்கிற ஆவணம் இலங்கையிலையும் பெரும் தாக்கத்தை ஏற்படுத்தி இருக்குது. இலங்கையுடைய ராஜபக்சே குடும்ப உறுப்பினர்கள் குறித்த தகவல்களும் இந்த ஆவணத்தின் வாயிலாக வெளியிடப்பட்டிருக்குது. அது இலங்கையில இப்பொழுது பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி வருது. பாண்டோரா பேப்பர்ஸ் அப்படின்னா என்ன அப்படின்னு தானே கேக்குறீங்க. ICIJ அப்படின்னு அழைக்கப்படுகிற இன்டர்நேஷனல் கன்சர்டியம் ஆஃப் இன்வெஸ்டிகேட்டிவ் ஜேர்னலிஸ்ட் அப்படிங்கிற ஒரு உலகளாவிய பத்திரிகையாளர்களுடைய குழுமம் ஏற்படுத்திய ஒரு ஊழலுக்கு எதிரான ஒரு ஆய்வின் அறிக்கை தான் இந்த பாண்டோரா பேப்பர்ஸ் அப்படிங்கிறது. இந்த பாண்டோரா பேப்பர்ஸ் கிட்டத்தட்ட 12 மில்லியன் டாக்குமெண்ட்ஸ்களை கொண்டது. இதுல பல நாட்டு தலைவர்கள், பணக்காரங்க, தொழிலதிபர்கள் எல்லாருமே தங்க நாட்டுல கொள்ளையடிச்ச பணத்தை வெளிநாடுகளை டாக்ஸ் ஹெவன்கள்ல எங்கெல்லாம் சேர்த்து வச்சிருக்கிறாங்க அப்படிங்கிறதை ஆராய்ந்து கண்டுபிடித்து வெளியிட்டு இருக்கிற டாக்குமெண்ட்களுடைய தொகுப்பு தான் இது. 117 நாடுகளை சேர்ந்த கிட்டத்தட்ட 600க்கும் மேற்பட்ட நிருபர்கள் ஒன்றாக இணைந்து இந்த ஆய்வை மேற்கொண்டிருக்கிறாங்க. பல மாதங்கள் இவங்க மேற்கொண்ட ஆய்வின் முடிவு சென்ற வாரம் வெளியிடப்பட்டது. இதுல பல நாட்டுடைய தலைவர்கள் சிக்கி இருக்கிறாங்க. அவங்க கொள்ளையடிச்ச பணத்தை வெளிநாடுகளில் கொண்டு போய் சொத்துக்களாக வாங்கியிருப்பாங்களே, அந்த விவரம் எல்லாம் வெளியாகி இருக்குது. உதாரணத்துக்கு பார்த்தோம் அப்படின்னா, அசர்பைஜான் நாடு இருக்குது இல்லையா, அந்த நாட்டுடைய ஆளும் குடும்பம் கிட்டத்தட்ட 400 மில்லியன் பவுண்ட் அளவுக்கு வெளிநாடுகளில் சொத்துக்களை கொண்டு போய் முடக்கி இருக்குது அப்படிங்கிற தகவல் இதுல வெளியாகிருக்குது. அதே போல ஆப்பிரிக்க நாடான கென்யா இருக்குது இல்லையா, அந்த கென்யாவுடைய அதிபர் உரு கென்யாட்டா அப்படிங்கிறவர் வெளிநாடுகளில் 100 கணக்கான கோடிகளை முடக்கி இருக்கிறாரு. அவர் பல போகஸ் நிறுவனங்களை உருவாக்கி அந்த நிறுவனங்கள் மூலமாக சொத்துக்களை வாங்கி கூச்சிருக்கிறாரு அப்படிங்கிற செய்தி வெளியாகிருக்குது. இது மட்டும் இல்லாம இங்கிலாந்துடைய அரச குடும்பத்தை சேர்ந்த சர் பிலிப் இருக்கார் இல்லையா, அவரும் கூட இதே மாதிரி சொத்துக்களை சேர்த்தாரு அப்படிங்கிற செய்தியும் வெளியாகிருக்குது. அந்த வரிசையில தான் இலங்கையுடைய ராஜபக்சே குடும்பத்தை சேர்ந்தவர்கள் இப்படி கொள்ளையடிச்சு இலங்கையிலிருந்து பணத்தை வெளியில கொண்டு போய் வெளிநாடுகளில் கோடி கோடியான மதிப்புள்ள சொத்துக்களை வாங்கி குவிச்சிருக்கிறாங்க அப்படிங்கிற செய்தி இப்பொழுது வெளியாகி இருக்குது. அது சரி, ராஜபக்சே குடும்பம் அப்படின்னாலே ஊழல் குடும்பம் தான், இதுல என்னங்க சார் புது நியூஸ் இருக்குது அப்படின்னு தானே சொல்றீங்க. முதல் முறையாக ராஜபக்சே குடும்பத்துக்கு எதிராக ஒரு சர்வதேச அமைப்புல இருந்து ஊழல் குற்றச்சாட்டு ஆதாரத்தோட வெளியாகி இருக்கிறது தான் இப்பொழுது ராஜபக்சே குடும்பத்துக்கு எதிராக பெரும் புயலாக கிளம்பி இருக்குது. ராஜபக்சே குடும்பத்தை சேர்ந்தவர் திருக்குமார் நடேசன், திருக்குமார் நடேசன் மற்றும் நிருபமா ராஜபக்சே ஆகிய தம்பதிகள் தொடர்பிலான ரகசிய தகவல்கள் தான் இப்பொழுது வெளியாகி இருக்குது. நிருபமா ராஜபக்சே இப்போது இருக்கிற ஜனாதிபதியான கோத்தபயா ராஜபக்சே மற்றும் பிரதமர் மஹிந்தா ராஜபக்சே ஆகியோருடைய குடும்பத்துடைய உறுப்பினர் அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது.
நிருபமா ராஜபக்சே பிரபல தொழிலதிபரான திருக்குமார் நடேசன் அப்படிங்கிற ஒரு தமிழ் தொழிலதிபரை திருமணம் செய்து கொண்டாரு. இவங்க ரெண்டு பேர் தொடர்பான தகவல்கள் தான் இப்பொழுது பாண்டோரா பேப்பர்ஸ் வாயிலாக வெளியிடப்பட்டிருக்குது. நிருபமா ராஜபக்சே மஹிந்தா ராஜபக்சே ஜனாதிபதியாக பதவி வகித்த காலமான 2010 இருந்து 2015 வரைக்கும் நீர் வழங்கல் பிரதி அமைச்சராகவும் இருந்திருக்கிறாரு அப்படிங்கிறத நாம இங்க சுட்டிக்காட்டணும். அமெரிக்கா செமோவா பிரிட்டனுக்கு சொந்தமான விர்ஜின் ஐலண்ட்ஸ் மற்றும் நியூசிலாந்து உள்ளிட்ட நாடுகள்ல 8 நிறுவனங்களை இவங்க ஆரம்பிச்சிருக்கிறாங்க அப்படின்னும் அந்த நிறுவனங்கள் பற்றிய தகவல்களை இவங்க ரகசியம் காத்து வந்தாங்க அப்படின்னும் இந்த பாண்டோரா பேப்பர்ஸ் வெளியிட்டிருக்குது. பயங்கரமான சொகுசு வீடுகளையும் பிற சொத்துக்களையும் வாங்குவதற்கு இந்த போகஸ் நிறுவனங்களை இவங்க பயன்படுத்தினாங்க அப்படின்னும் பிரிட்டன்ல இருக்கிற லண்டன்லையும் ஆஸ்திரேலியாவுடைய சிட்னி நகர்லையும் திருக்குமார் நடேசன் மற்றும் நிருபமா ராஜபக்சே ஆகியோர் இந்த நிறுவனங்களை நடத்தி அங்க பல சொத்துக்களை வாங்கி இருக்கிறாங்க அப்படின்னு இந்த பாண்டோரா பேப்பர்ஸ்ல வெளியிட்டு இருக்கிற டாக்குமெண்ட்ஸ்ல தெரிய வருது. இலங்கை அரசாங்கத்தோடு வர்த்தக நடவடிக்கைகளை மேற்கொண்ட வெளிநாட்டு நிறுவனங்களுக்கு ஆலோசனையை வழங்கும் சேவைகள் அதாவது கன்சல்டன்சி சர்வீசஸ் அப்படிங்கிற பேர்ல சர்வீசஸ் கொடுக்கிறோம் அப்படின்னு திருக்குமார் நடேசனுக்கு சொந்தமான நிறுவனம் ஒன்றின் வாயிலாக இந்த சொத்துக்கள் வாங்கப்பட்டுள்ளது அப்படின்னு அந்த ஆவணங்கள்ல வெளியிட்டிருக்கிறாங்க. ஏற்கனவே 2016 திருக்குமார் நடேசன் மேல ஹவாலா குற்றச்சாட்டும் கருப்பு பணத்தை வெள்ளையாக்க அவர் ஹவாலாவை பயன்படுத்தினாரு அதற்கு முயற்சி செய்தாரு அப்படிங்கிற குற்றச்சாட்டும் இருக்குது அப்படிங்கறத நாம இங்க குறிப்பிட வேணும். இது மட்டும் இல்லாம 2018 பெசிபிக் கமாடிட்டிஸ் நிறுவனத்தின் வாயிலாக 31 பிரபலமான மிகப்பெரிய ஓவியங்கள் மற்றும் வேறு தெற்காசிய கலை படைப்புகளை வரியே செலுத்தாம ஜெனீவாவுக்கு அவர் அனுப்பி வைத்ததாக குற்றச்சாட்டும் எழுந்திருக்குது. தனக்கு 160 மில்லியன் டாலர் சொத்து இருக்குதே அப்படின்னு திருக்குமார் நடேசன் 2011 அனுப்பிய ஒரு மின்னஞ்சல்ல சொல்லியிருக்கிறாரு அப்படின்னு பாண்டோரா பேப்பர்ஸ்ல குறிப்பிடப்பட்டிருக்குது. இந்த குற்றச்சாட்டுகளை பற்றி திருக்குமார் நடேசன் கிட்ட கேட்டப்போ அவர் வாய் திறக்க மறுத்துட்டாரு. பாண்டோரா பேப்பர்ஸ் பிரச்சனை இலங்கையில எரிமலையாக வெடிக்க ஆரம்பிச்சிருக்குது. இதனால அந்த நாட்டு அதிபர் இதற்கு ஒரு விசாரணைக்கு உத்தரவிட்டிருக்கிறாரு. பாண்டோரா பேப்பர்ஸ் தொடர்பிலான விசாரணைகளை உடனடியாக ஆரம்பிக்குமாறு ஜனாதிபதி கோத்தபயா ராஜபக்சே லஞ்சம் மற்றும் ஊழல் குற்றச்சாட்டு விசாரணை ஆணைக்குழுவுக்கு உத்தரவிட்டிருக்கிறாரு. இலங்கை பிரஜை அல்லது பிரஜைகள் அதிக அளவில் நிதி முதலீடு செய்துள்ளதாக பாண்டோரா பேப்பர்ஸ் மூலம் வெளியாகியுள்ள ஊடக செய்திகள்ல உண்மை என்ன இருக்குது அப்படின்னு கண்டறியுமாறு அந்த குழுவுக்கு அவர் உத்தரவிட்டிருக்கிறாரு. இந்த விசாரணையை உடனடியாக ஆரம்பிச்சு அடுத்த 1 காலத்துக்குள்ள அதனுடைய ரிப்போர்ட்டை தனக்கு கொடுக்க வேணும் அப்படின்னு அந்த நாட்டு அதிபர் கோத்தபயா ராஜபக்சே உத்தரவிட்டிருக்கிறாரு. அது சரி, அவருடைய குடும்பத்துடைய நெருங்கிய உறவினர் மேல இப்படி ஒரு குற்றச்சாட்டு எழுந்திருக்குது. அவர் யாருக்கு பினாமியாக செயல்பட்டிருப்பாரு, அவர் எந்த ஆட்சி காலத்துல இந்த கொள்ளைகளை அடிச்சாரு அப்படிங்கறதெல்லாம் உள்ளங்கை நெல்லிக்கனி போல எல்லாத்துக்குமே தெரியற விஷயமாக தான் இருக்கு. இருந்தாலும் கூட சென்ற ராஜபக்சே ஆட்சியில நாங்கெல்லாம் ஊழல் செய்யல அப்படின்னு ஊருக்கு படம் காட்டிக்கிட்டு வர்ற ராஜபக்சே குடும்பம் மீண்டும் விசாரணைங்கிற பேர்ல ஒரு நாடகத்தை நடத்துறதுக்கு ஆயத்தமாகி வர்றாங்க அப்படின்னு தான் சொல்லணும். திருடனே என் மீதோ என் குடும்பத்தின் மீதோ குற்றச்சாட்டு எழுந்தது உண்மையா அப்படின்னு விசாரிச்சு சொல்லுங்கன்னு 4 சொன்னா அந்த விசாரணை எப்படி இருக்கும்? அந்த நாட்டின் ஆட்சியை கையில வச்சிருக்கிற அந்த குடும்பத்தின் மீதே அவர்கள் ஒரு விசாரணையை நடத்தி அந்த விசாரணையை அந்த குடும்ப தலைவர்கிட்டே அவங்க கொடுக்கணும் அப்படிங்கிறது இலங்கை மக்களின் மீது ராஜபக்சே குடும்பம் நடத்துகிற ஒரு கேலி கூத்தாக தெரியவில்லையா அப்படிங்கிறதான் நம்முடைய கேள்வியாக இருக்குது. ஏற்கனவே நமக்கு தெரியும் இலங்கையில் ஈழப்போரின் போது நடந்த குற்றங்களை செய்த இலங்கையுடைய அரசாங்கத்தின் மீதும் இலங்கை அரசியல்வாதிகள் மீதும் இலங்கையுடைய ராணுவத்தின் மீதும் இலங்கை அரசாங்கமே ஒரு விசாரணையை செய்கிறோம் அப்படின்னு உத்தரவிட்டது நமக்கு தெரியும். ஒரு பெண்ணை கற்பழிச்சிட்டான் அப்படின்னு குற்றம் சாட்டப்பட்ட ஒருவனை கூப்பிட்டு நீயே கற்பழிச்சியா இல்லையான்னு விசாரணை பண்ணி நீயே உண்மையை சொல்றா அப்படின்னு சொல்ற மாதிரியா தான் இருக்குது அப்படின்னு இந்த விஷயத்தை பத்தி நம்ம ஏற்கனவே பல முறை பேசியிருக்கிறோம். அதே மாதிரி தான்
இப்பொழுது ராஜபக்சே குடும்பம் மீண்டும் ஒரு நாடகத்தை அரங்கேற்ற ஆரம்பிச்சிருக்குது அப்படின்னே சொல்லணும். எது எப்படி இருந்தாலும் நண்பர்களே, இலங்கை மக்களை முட்டாளாக்குகிற கேலிக்கூத்ததான் இப்பொழுது ராஜபக்சே குடும்பம் அரங்கேற்ற ஆரம்பிச்சிருக்குது அப்படின்னு நம்ம சொன்னோம்னா அது மிகையாகாது. இலங்கையை பொறுத்த வரைக்கும் அது இன்றைக்கு ராஜபக்சே குடும்பத்தின் இரும்பு பிடியில் இருக்குது. அதை மீறி, ராஜபக்சேவுடைய சர்வாதிகாரத்தை மீறி அங்க எதுவுமே நடக்காது, நடக்க முடியாது அப்படிங்கிறதை மீண்டும் ஒரு முறை நிரூபிப்பதற்கு, இலங்கை மக்களுக்கு உணர்த்துவதற்கு ராஜபக்சே இந்த நாடகத்தை முன்னெடுத்திருக்கிறாருங்கிறது தான் நம்முடைய கருத்தாக இருக்குது. இந்த வீடியோவை பற்றிய உங்களுடைய கருத்துக்களை சொல்லுங்கள் நண்பர்களே. மீண்டும் உங்களை வேற ஒரு வீடியோ சந்திக்கிறேன் கைஸ். பை பை.